வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு டீ கடை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு முறை இது. நிறைய பேர் வந்து டீ கடையில் அப்பம் வந்து சாப்பிட்ருப்பீங்க, நானும் நிறைய தடவை வந்து சாப்பிட்ருக்கேன். அதை நான் வந்து நிறைய டைம் வீட்டிலே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கப்பு மைதா வந்து பயன்படுத்துகிறேன். 2 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு. பெரும்பாலும் டீ கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் மைதா தான் பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு சேர்த்து கொடுக்குறதுனால கொஞ்சம் கோதுமை மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன், வெறும் மைதா வேண்டாம். 1 சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து நல்ல மையை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் நான் இப்போ சேர்த்தேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் 1/2 கப்பு எடுத்தீங்கனாலே போதும். இது ஆப்பசோடா 1 சிட்டிகை போட்டுக்கோங்க. இந்த ஆப்பசோடா போடும்போது அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உப்பி வரும். இதெல்லாம் இல்லாமல் 1 சிட்டிகை உப்பு கண்டிப்பாக இதில் 1 சிட்டிகை சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த இனிப்போட டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் உப்பு கண்டிப்பாக 1 சிட்டிகை சேர்க்கணும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும். ரொம்ப கெட்டியாகவோ ரொம்ப தண்ணியாகவோ இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அந்த என்ன பக்குவன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1/4 கப்பு வந்து ரவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் அந்த கண்டிஷன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து 10 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து ஊறணும். அப்போ தான் அந்த ரவாலாம் நல்லா ஊறும், சர்க்கரையை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, மாவு வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக ஆயிடுச்சு, நல்லா ஊறி நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த பக்குவம். கரெக்டாக இது பாருங்கள். சரி, நம்ம அடுத்து வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். 1 வாணலி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் வந்து ரொம்ப புகை வர்ற அளவுக்குலாம் காய வைக்கக்கூடாது. 70% காய்ஞ்சதுனாலே போதும். நான் கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பாக வேணும், ஒரே லெவலாக இருக்கணும் எல்லாமே அப்படின்னாக்கா 1 கரண்டி தான் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ இந்த கரண்டியை இந்த வாணலில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து இந்த கரண்டியில் பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக அப்படியே அழகாக வந்து வேகுது. பாருங்கள், அழகாக அப்படியே உப்புது. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதுவே நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு கரண்டியை விட்டு அதுவே வெளில வரும். பாருங்கள், அழகாக வந்துச்சு. பார்த்தீங்களா, கரண்டியில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வேகணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமே போதும். எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமே போதும். பாருங்கள், ஒன்று வந்து வெந்துடுச்சு. இப்போ இது ஒன்று எடுத்துடலாம் நம்ம. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றெல்லாம் வந்து பண்ண வேண்டியது வராது, டக்கு டக்குன்னு நம்ம செய்துனே இருக்கலாம். அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 2வது நம்ம வந்து சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரே ஷேப்பாக வேணும்னா தான் நீங்கள் இந்த கரண்டி வந்து பயன்படுத்தணும், இல்லைனா அப்படியே நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம அதை பார்க்கலாம். உள்ள மாவு நல்லா வேகணும், நல்லா நின்று வேக வைக்கணும். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே விட்டுட்டு வந்துடலாம். டீ கடையெல்லாம் வந்து உங்களுக்கு கரண்டிலாம் வச்சு போட்டுட்ருக்க மாட்டாங்க, இதுமாதிரி ஊற்றி விட்டுருவாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் முதல்ல காமிச்சது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் ஒன்று எப்போ வந்து நம்ம
சுட்டி எடுக்கிறதுன்னு இந்த டைப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அதே போல அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள், நல்லா நின்று வேகட்டும் பாருங்கள், வெந்துடுச்சு. இது இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு சும்மா போட்டு காமிச்சேன், ஒரே ஷேப்பாக வேணும்னா அந்த மெத்தட் பயன்படுத்திக்கங்க. நான் அதே போல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு, அட்டாசமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவு நல்லா இருக்காது, நல்லா ஆறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் டீ கடையில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்னது போல் கண்டிப்பாக நீங்கள் உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு போடணும், அதே போல் ஆப்ப சோடாவும் ஒரே ஒரு சிட்டிக்கு தான் போடணும், ரெண்டுமே அதிகமாக போடக்கூடாது. டேஸ்ட்வாக சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இந்த பண்டிகை நாளில் இதே போல் அப்பம் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ எப்படினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.